வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை இப்படிலாம் பண்றாங்களா, பெண்கள் எப்படிலாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம், நம்ம எப்படிலாம் ட்ரீட் பண்றோம், ஆனால் இப்படிலாம் இப்படியோ பெண்களை ட்ரீட் பண்றாங்களா அப்படின்ற பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் பார்க்க போறதுக்கு முன்னாடி, இது இருக்கு நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் எப்பவுமே போறதுக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். அண்ட் அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபெமினிசம். எல்லாருமே ஃபெமினிசம் ஃபெமினிசம் பேசிட்டு இருக்காங்க, தெரியாதவங்க ஃபெமினிசம் பத்தி தெரியாதவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. ஃபெமினிசம்னா என்ன, அது யாரு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஃபெமினிசம்ன்ற அந்த ஒரு வார்த்தைகளோ அந்த ஒரு இதுவோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நாட்டுல, ஒரு ஸ்டேட்ல கூட இல்ல, ஒரு ஒரு நாட்டுல நடக்கிற ஒரு விஷயங்கள், அதுவும் பெரிய விஷயங்கள், பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது, அது என்னன்றத பார்க்கலாம். வாங்க சொல்லுங்க, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பண்ணுது உடம்புல? டாக்டர், எனக்கு ஒரே இருமலா இருக்கு டாக்டர், ஒரே ஃபீவரா இருக்கு, சுத்தமா முடியல டாக்டர், ஏதாவது பாருங்க டாக்டர். ஓ அப்படியா, ஓகே ஒரு நிமிஷம். உங்க உங்க பேர் என்ன டாக்டர்? என் பேர் ஷிஃபானா டாக்டர். ஓகே ஷிஃபானா, ஓகே. இந்தாங்க இந்த மருந்தை நீங்க டெய்லி மூணு வேளை சாப்பிடுங்க. கொடுங்க டாக்டர். என்னங்க, இந்தாங்க என்னோட உடம்பு சரியில்லைன்ட்டு டாக்டர் ஸ்லிப்பு கொடுத்தாரு, நீங்கள் போயிட்டு மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுங்க ப்ளீஸ். ஆ கொடு கொடு. ஆ என்ன நீ, நம்ம பேரை நீ எல்லாருக்கும் சொல்லியிருக்க, நீ நம்ம குடும்ப மானத்தை இப்படி நீ வாங்கிட்ட, உன்னை என்ன பண்ணுறன்னு பாரு ஒன்னே. ஆ என்ன இது உங்கள்தா, பாருங்க ஷிஃபானான்னு போட்டிருக்கு, நீ தானே ஷிஃபானா? அரே சாலா, நம்ம பொண்டாட்டி பேரே ஊர்ஃபுல்லாக சொல்லுது, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஐயோ வேணா, ஆக்சுவலி இதுதாங்க நடந்தது. அது எல்லா சில பேருக்கு புரியல அப்படின்னா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இது வந்து ஒரு கற்பனைக்கே பண்ணது, அண்ட் இதில் நேம்ஸ் யூஸ் பண்ணது வந்து ஒரு கற்பனை தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஆப்கானிஸ்தான்ல நடந்திருக்கு. இது ஆப்கானிஸ்தான்ல அவங்க பேர் நடந்த அவங்களோட பெண்மணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரபியா. அவங்கள அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது அப்படி கூப்பிட்டதுனால தாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் நடந்திருக்கு, அவங்க கோவிட் பாசிட்டிவ் ஆனோன்னு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஃபீவர், எனக்கு கோவிட் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க டாக்டர். ப்ரிஸ்கிரிப்ஷன்னா அதில் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப்லெட்ஸ் கொடுத்தோன்னே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க, ரபியா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களோட நேம் இருக்கும், ரபியா அப்படின்றத நேம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பெண்மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல ஒரு ரூல் இருக்கு, ஒரு முறை வழிமுறை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பெண்மணியோட நேம்ஸை பெயரை எதுலேயுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க பப்ளிக்கில் அவங்க அதை கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு ஷேம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்க ஆப்கானிஸ்தான்ல இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பெண்ணு அவங்க இருக்காங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் எதுவுமே கிடையாதுங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த பர்த், பர்த்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து பர்த்துக்கு நேமே அவங்க அப்புறமா தான் ரொம்ப டிலே ஆக தான் வைப்பாங்க. டிலே ஆகி வச்சாலுமே பர்த் சர்டிஃபிகேட் அவங்க நேம் கிடையாது. சரி, பர்த் சர்டிஃபிகேட்ல தான் நேம் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் கார்டு ஒரு இனியாவோ ஐடென்டிட்டி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க நேம் எதுவுமே இருக்காது. அண்ட் ஒரு ஸ்கூல் மார்க்ஷீட்ஸோ ஒரு ஸ்கூல் அட்மிஷன்ஸ் அப்போவோ அவங்களோட நேம் இருக்காது. ஒரு அன்மா மதர்ஸ் நேம் அப்படின்றதுல அவங்க காலமே இருக்காது அவங்களுக்கு, அவங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தா கூட டெத் சர்டிஃபிகேட்ல கூட அவங்களோட நேம் இருக்காது. ஸோ இதனால என்னன்னா, ஒருத்தங்க இருந்தாங்க இல்லைன்றது ஒரு ஆதாரமே இந்த ஐடென்டிட்டி தான். அந்த ஐடென்டிட்டி ஆப்கானிஸ்தான்ல யார் எந்த பெண்மணிக்குமே கிடையாது. ஆனா அது இப்ப மாறி இருக்கு. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க, தனியா ஒரு பெண்மணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த விஷயத்த. அந்த ஸ்டார்ட் பண்ண கேம்பெயின் நேம் பாத்தீங்கன்னா, வேர் இஸ் மை நேம், அதுதான் அவங்களோட கேம்பெயின். அதுல அதை ஸ்டார்ட் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா, மிஸ் ஓஸ்மெனி, அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரொம்ப போராடி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்போதான் வந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ACCRA அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, அதுதான் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போயிட்டு இதை அப்ரூவல் வாங்கணும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, President Office of Administration Authority அப்படின்ற ஒரு இது இருக்கு,
அது அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க ஓஸ்மேனி அவங்க வந்து இல்லை நான் வந்து இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டா மட்டுமே இது நடக்காது, இதை வந்து நான் மாற்றணும், இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். அது அசிங்கம்னு சொல்கிறாங்கள, ஒரு பெண்களோட பேரை பப்ளிக்ல பேரை சொல்லி கூப்பிட்டாக்கா அசிங்கம் அப்படின்றாங்கள, அந்த அசிங்கத்தை நான் போக்குவேன், அதுதான் என்னோட டார்கெட்டு, அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓஸ்மேனி. இது இவ்வளோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடுவில். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் எல்லாம் போயிட்டு இருக்குது, வனிதா விஜயகுமார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வனிதான்றதே நம்ம சொல்ல ஆக்சுவலி அவங்க சொல்ல மாட்டாங்களாம், வனிதா விஜயகுமார் அவங்க அப்பா முதற்கொண்டு நம்ம எழுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஒரு ஃப்ரீடமான லைஃப் தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இங்கே பெண்களுக்குன்னு நிறையா சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான நாடில் தான் நம்ம இருக்கோம், ரொம்ப சேஃபான நாடில் தான் நம்ம இருக்கோம். அண்ட் இதுதான் என்னோடய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபெமினிசம் அண்ட் முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்க்கு யாரும் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கேட்காமல் பக்கத்தில் போய் பார்க்குறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அது யார் ஃபெமினிசம் எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 1891 வரைக்கும் அந்த ஃபெமினிசம் அதை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதை நடத்திட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் புலே. அவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம் அப்படின்றத கொண்டு வந்தது அவங்க. அதுக்கப்புறமா தான் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ தூரமாக ஃபெமினிசம்க்கு இவ்வளோ வரவேற்பு கிடச்சிருக்கு. அண்ட் ஃபெமினிசம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அது என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும், அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நகை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.